உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று குறைகின்றது. வெளியானது அறிவிப்பு. பெட்ரோல் இருக்கின்றது எரிபொருள் நிலையங்களில் உள்ள பதாதைகள். ஜனாதிபதி மாளிகையில் சேதம் ஏற்படுத்தியவர்களை கண்டறிய மக்களின் உதவியை கோரும் போலீசார். ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப் போவதில்லை. ஜேவிபி திடீர் திருப்பம். வரிசைக்கு அருகே செல்லும் போது எனக்கு மரண பயம் ஏற்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி. கோட்டா கோகம் ஆர்ப்பாட்டக்காரர்களை தேடி தேடி கைது செய்யும் அரசாங்கம். காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயத்தில் மௌனம் காப்பது ஏன்? உதயசந்திரா கேள்வி. முரட்டுத்தனமான முடிவை எடுத்திருந்தால் நாடென்று ஜனாதிபதி சஜித் பிரேமதாச கருத்து. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டம் செயலடி பரிந்துரை. கொழும்புக்கு வருகின்றது பாகிஸ்தானின் போர்க்கப்பல். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? கட்டப்படும் தொடர் மாடி அடக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். உணவுப் பொருட்களின் விலைகள் நாளை குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எரிவாயுவின் விலையை குறைக்க லிட்டர் நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மரக்கறிகள் மற்றும் பிற பொருட்களின் விலை குறைப்பு காரணமாக இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். விலையில் திருத்தம் செய்யப்பட இருந்த போதிலும் கடந்த வாரம் லிட்டர் எரிவாயு நிறுவனம் தனது விலை குறைப்பை அறிவிக்க தவறியதால் இன்று அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளையும் குறைக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிவாயுவின் விலை தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை சந்தையில் காய்கறிகளின் மொத்த விற்பனை விலைகள் கணிசமாக குறைந்துள்ள போதிலும் ஏனைய நகரங்களில் அல்லது கிராமப்புறங்களில் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் உணவை தவிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே பல்வேறு பிரச்சினைகள் இருந்த போதிலும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் உணவுப் பொதி மற்றும் சாதாரண தேநீர் ஆகியவற்றின் விலைகளை குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவுப் பொதிகள் கொத்து மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களின் விலைகளை ஒழுங்குபடுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு விலை நிலையாக இருக்க வேண்டும். பண்டங்களின் விலை அதிகரிப்பு மற்றும் COVID-19 தொற்று காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி சாலை தொழிற்துறைக்கு அரசாங்கம் சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி உச்சம் தொட்ட நிலையில் மக்கள் எரிபொருளை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் நின்ற போதிலும் இடையில் எரிபொருள் முடிந்து விட்டது என்ற அறிவிப்பு வெளிவந்ததும் கால் கடுக்க நின்ற மக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அத்துடன் முன்னர் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை என்று எழுதப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எரிபொருள் நெருக்கடியை ஓரளவுக்கு குறைக்கும் நோக்குடன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிசக்தி அமைச்சு QR முறையை கொண்டு வந்தது. இதனால் வரிசை யுகம் குறைந்து அனைவரும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெறுவதுடன் கள்ள சந்தையும் ஓரளவு ஒழிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இருக்கின்றது என்று எழுதப்பட்ட பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது முழு நேர ஓட்டோ சாரதிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவில் மாற்றங்களை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் உவைஸ் முகமது தெரிவிக்கையில் ஓட்டோ பயன்பாடுகளை முழு நேர பகுதி நேர தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்த என்று மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் எரிபொருளுக்கான புதிய தேசிய அனுமதி பத்திரத்தின் ஊடாக வரும் 30 வினாடிகளுக்குள் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்குள் பலவந்தமாக பிரவேசித்து அங்குள்ள சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த July 9 ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் சிலர் பலவந்தமாக பிரவேசித்து அங்குள்ள சொத்துக்களை சேதப்படுத்தியமை தொடர்பாக விசாரணைகளை கொழும்பு மத்திய பிராந்திய குற்ற விசாரணை பிரிவு நடத்தி வருகின்றது. இதன் அடிப்படையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சமூக வலைதளங்கள் மற்றும் CCTV காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டு இதுவரை அவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியாத 32 பேரின் அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். குறித்த நபர்கள் தொடர்பில் தகவல் அறிந்தால் 071-859-1559 அல்லது 011-23-91-358 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைக்கு அருகில் செல்லும் போது எனக்கு மரண பயம் ஏற்படுகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். QR குறியீட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் வரிசைகளுக்கு பஞ்சம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேகன
கண்டவாறு தெரிவித்தார். மேலும் இந்நிலையை தவிர்க்க நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் கலந்து கொள்வதில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளது. அனைத்து கட்சி அரசு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. மாறாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கு ஜனாதிபதியிடம் எழுத்து மூலமான யோசனைகளை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜேவிபி இன்று கலந்துரையாட இருந்தது. எனினும் ஜேவிபியின் உறுப்பினர் சுனில் காந்து நெத்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஜேவிபியின் அனைத்து கட்சி அரசு அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கவோ அல்லது இணைந்து கொள்ளவோ போவதில்லை. ஜனாதிபதி ஏற்கனவே அரசாங்கத்தை நியமித்துள்ள நிலையில் சர்வகட்சி அரசாங்கம் என்று பேசி என்ன பயன்? இடைக்கால அரசாங்கம் குறித்து அவரது பேச்சுக்கள் முடிந்துவிட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். விரைவில் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கும் எண்ணம் ஜனாதிபதிக்கு இல்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அவர் உருவாக்க உத்தேசித்துள்ள சர்வகட்சி அரசாங்கம் அவரது அதிகாரத்தை வலுப்படுத்தும் மற்றும் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான சர்வதேச நம்பிக்கையை வெல்லும் என்பது தெளிவாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மக்களின் ஆணையை பெற்றுள்ள சர்வகட்சி அரசாங்கம் அல்ல என்று தெரிவித்த அவர், அவ்வாறான அரசாங்கத்திற்கே ஜேவிபி ஆதரவு அளிக்காது என்றும் தெரிவித்தார். ஒழுக்கத்தையும் ஜனநாயகத்தையும் மறந்து முரட்டுத்தனமான தீர்மானங்களை எடுத்திருந்தால் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரநாயக்கவில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நான் ஒருபோதும் நெறிமுறையற்ற ஜனாதிபதியாக இருக்க மாட்டேன். மக்களின் விருப்பமின்றி எந்த பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாட்டில் நிலவும் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றுடைய வேண்டும். அமைச்சு பதவிகளை வகிக்காமல் பாராளுமன்ற குழு அமைப்பின் ஊடாக கைகோர்த்து நாட்டை கட்டி எழுப்ப தயார் என்றும் தெரிவித்தார். சிவக்ரியாதாமே அப்படி யோஜனா கல்லது வென்னே பார்லிமெண்ட் ஹரஹா விதாயக கமிட்டு கிரமே நாமிக கமிட்டு கிரமே அட்னவே லோகேட பெண்ணண்ட ஹெமோம் எக்கதுனாய் கேலா ஏ நிர்மாணே வென தேசபாலன டெலிநாட்டியக் ரங்கபாண்டனி விதாயக பலதல திபென விதாயக பார்லிமெண்ட் கமிட்டு கிரமே ஏ ஹரஹா பார்லிமெண்ட் தேசி விசிபஸ் நாட்டம் புலுவாங் பலதல அத்தட அரகின ரட்டே ஹபது தேசா ஏ கர்த்தவ்ய இஷ்ட சித்த பே ரட்டட தாமத்ம சம்பத். பாகிஸ்தானின் தைமூர் என்ற போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் பாகிஸ்தான் அந்த கப்பலுக்கு அனுமதி மறுத்துள்ளது. சீனாவின் கட்டமைக்கப்பட்ட PNS தைமூர் என்ற இந்த கப்பல் ஷாங்காய் நகரில் இருந்து கராச்சிக்கு செல்லும் வழியில் கொழும்புக்கு நல்லெண்ண நோக்கில் பயணிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் கம்போடியா மற்றும் மலேசியா கப்பல்களுடன் பயிற்சிகளை நடத்திய நிலையிலேயே கராச்சி திரும்புகின்றது. ஷாங்காயில் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் கராச்சிக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொள்கின்றது. கராச்சியில் பாகிஸ்தான் கடற்படையில் இணைவதற்கு செல்லும் வழியில் கொழும்பு துறைமுக அழைப்பை ஏற்று பாகிஸ்தானின் இந்த ஏவுகணை போர்க்கப்பல் இலங்கை வருகின்றது. இந்த கப்பல் எதிர்வரும் 12-15 வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சீனாவின் கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டைக்கு வரும் பயணம் இந்தியாவின் எதிர்ப்பால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் ராஜதந்திர முறுகலை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுபவர்கள் முட்டாள்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணேக்கார் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் 1978 ஆண்டின் முதல் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாரியழிவை ஏற்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்குவதற்கு நிபந்தனைகளை விதிப்பதன் ஊடாக மேலும் வீழ்ச்சியை நோக்கி நாடு செல்வதை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதி நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி இடதுசாரி முன்னணி ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்காது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணேக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமையவிருக்கும் சர்வகட்சி அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம் மிகவும் அவசியமானது என்று சுயாது நாடியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணிலுடன் கடந்த வாரம் நடைபெற்ற சந்திப்பின் போது இதனை வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றது. அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணியும் முக்கிய கட்சியாகும். எனவே இந்த இரண்டு கட்சிகளும் நிச்சயமாக சர்வகட்சி அரசில் இடம்பெற வேண்டும் என்பதை நான் மிக முக்கிய காரணியாக ஜனாதிபதியிடம் எடுத்துக் கூறினேன். இந்த இரண்டு கட்சிகளும் நிச்சயமாக சர்வகட்சி அரசை பிரதித்துவம் செய்து அத்தியாவசியமானது என்பதே எனது நிலைப்பாடாக இருக்கின்றது.
கோட்டா கோகம் ஆர்ப்பாட்டக்காரர்களை தேடி தேடி கைது செய்யும் அரசாங்கம் காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் மௌனம் காப்பது ஏன் என்று காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளை தேடும் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தலைவி மனுவல் உதயசந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்து எதிர்வரும் 12 திகதியுடன் 2000 நாட்கள் நிறைவடைகின்றன. இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காலி கோட்டா அந்த இடத்துல இன்றைக்கு போலீஸ் நின்று ஒவ்வொரு அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போன இளைஞர்களை தேடி திரிஞ்சு ஒவ்வொரு ஆக்களாக பிடிக்கணும். அயன் பாக்ஸை காணாமல் போன ஆக்களும் அதில் அந்த கதிரையில் இருந்த ஆக்களும் மற்ற அதுக்குள்ள குளிச்ச ஆக்களும் அப்படி அப்படி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற இலங்கை போலீஸாராக இருக்குது. ஏன் இந்த 13 வருஷம் 14 வருஷம் நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நாங்கள் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து ஒவ்வொரு அம்மாக்களும் உங்கள்கிட்ட அறிவித்த நாங்கள் நான் ஏன் உங்களால் எங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிக்க இயலாமல் இருக்குது. அப்போ நீங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் போலீஸ் முண்டைக்கு நின்று மக்களோட மக்களை கொல்றதுக்காக ஆயத்தம் பண்ணி அதுலேயும் பிடிச்சி கொண்டு போன ஆக்களை இன்னடமண்டு இல்லாமல் ஒவ்வொரு சடலமாக மிதந்து கொண்டிருக்குது. அதுக்கும் என்ன காரணம் என்று தெரியாமல் கிடக்குது. அதில் உண்மையிலே சிலவடையில் பாதாளத்தில் வச்சிருந்த கைதிகளை தான் இன்றைக்கு காணாப நாக்கள்ன்ற விஷயம் வெளியால் வரப்போதுன்றதுக்காக உள்ளுக்கு வச்சிருக்கிற கைதிகளை தான் கொண்டு கொண்டு போடுறாங்களோ தெரியாமல் இருக்குது. இலங்கை இராணுவம் இலங்கை போலீஸ்காரங்கள் என்ன தேடி ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிற மாதிரி எங்களோட பிள்ளைகளையும் இணைச்சா பிடிச்சி தந்திருக்கலாம். ஆனால் அவங்க இணைக்கையில் போல இடக்கு அதனாலும் பிடிச்சி தெரியல. அதே இருக்கா இராணுவத்திட்டையும் போலீஸ்கிட்டையும் என்ன போராடி கேட்க வேணும் போல இடக்கு நாங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கள். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் புனர்வாழ்வு அல்லது சமூகமயப்படுத்தப்படும் நடவடிக்கைகளின் பின்னர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் என்று பொதுபல சேனாவின் தலைவர் கலகொட அத்தி ஞானசார தேர தலைமையிலான ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனிக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த சேலனியின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. இதில் 43 பரிந்துரைகள் உள்ளடக்கப்படுகின்றன. அவற்றில் தற்போது அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுதலை குறித்து பரிந்துரைக்கப்பட்டது. அவ்வாறான கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் பாதுகாப்பு தரப்பின் கண்காணிப்பு நடவடிக்கையுடன் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே நேரம் அரசியல் கைதிகள் மீது நீதிமன்றத்தில் பாரிய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதனை கருத்தில் கொள்ளாது அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. அதே நேரம் நாட்டின் விசேட சட்டங்களாக நடைமுறையில் உள்ள கண்டி சட்டம், தேச வளமை சட்டம் மற்றும் முஸ்லீம் சட்டம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும். இதற்காக அந்த சட்டங்களை நீக்குவது மற்றும் சீர்திருத்துவதாகிய நடவடிக்கைகளுக்கான சரத்துக்களையும் அந்த செயலணி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இவ்வருடம் 48,777 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கூறுகின்றது. மேல் மாகாணத்தில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கண்டி காலிக்கை காலை மற்றும் ரத்தம்புரி மாவட்டங்களில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 11,437 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்ததுடன் இந்த மாதம் 1,916 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்ததாக அதன் பணிப்பாளர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.